Hi guys, welcome back to my channel. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது ரொம்ப சிம்பிள் ஹெல்தி அண்ட் ஈஸியான ஒரு ரெசிபி. என்னென்னா ராகி ஸ்வீட் அடை, ஒரு கிட் ஸ்பெஷல். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையான பொருள் ராகி ஒரு 150 கிராம், அப்புறம் நான் நல்ல ஃப்ளாக்ஸீட்னு சொல்லக்கூடிய ஆளி விதையை ரோஸ்ட் பண்ணி பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு 80 கிராம் அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கலாம். அப்புறம் தேங்காய் ஒரு 50 கிராம் அளவுக்கு நல்லா பொடியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். இது கூட ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட், அவ்வளோதான் நமக்கு தேவையான பொருள். ஸோ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் நான் என்ன பண்ண போகிறேன், இந்த ராகி மாவை எடுத்துக்க போகிறேன். இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம பவுடர் பண்ணி வச்சுக்கக்கூடிய இந்த ஆளி விதை, அதாவது ட்ரை ரோஸ்ட் பண்ணி பவுடர் பண்ணி வச்சுருக்கேன், அது சேர்த்துக்கலாம். அது கூட ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட், அப்புறம் நல்ல பொடியாக நறுக்கி வச்சுருக்கக்கூடிய தேங்காய், அப்புறம் வெல்லம், இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம வந்து பிசைஞ்சு வச்சுக்க போகிறோம். ஸோ இதுதான் பதம். இதை வந்து நீங்கள் குட்டி குட்டி பால்ஸாக உருட்டி வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம அடை போடும்போது ஈஸியாக இருக்குது, இந்த மாதிரி ப்ரீ ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா. ஸோ இந்த மாதிரி பால்ஸ் வந்து கொஞ்சம் குட்டியாகவோ இல்லை இன்னும் கொஞ்சம் நீங்கள் பெருசாக கூட எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு பட்டர் ஷீட் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா ஒரு சாதாரண ஒரு பிளேட்டில் கொஞ்சம் ஆயில் தடவி இதை வந்து நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிக்க போகிறோம். இந்த மாதிரி அடை மாதிரி தட்டி வச்சுக்கோங்க. ஒரு தோசைக்காலில் எண்ணெய், ஒரு டீஸ்பூன் ஆஃப் தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு அது காஞ்சதும் தட்டி வச்சுக்கக்கூடிய அடையை அது மேலே போட போகிறோம். கோகோனட் ஆயில் ஆட் பண்ணுறதுனால அது டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ ரெண்டு சைடும் குக் பண்ணி எடுத்துக்க போகிறோம். எஸ், இது வந்து ஒரு பிளேட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி, அட் த சேம் டைம் அளவுக்கு அதிகமான சத்துக்கள் நிறைஞ்ச ஒரு நியூட்ரிஷியஸ் ஸ்நாக்ஸ். மெயினாக கிட்ஸுக்கு நீங்கள் ஈவினிங் டைமில் பண்ணி கொடுக்கலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், என்ஜாய் பண்ணுவாங்க. ராகியை ஒரு பவர் ஹவுஸ் ஆஃப் நியூட்ரிஷன்னே சொல்லலாம். ஏன்னா இதில் அவ்வளோ சத்துக்கள் அடங்கியிருக்கு, குறிப்பாக ப்ரோட்டீன், கால்சியம், அயர்ன், விட்டமின்ஸ், மினரல்ஸ்னு எக்கச்சக்கமானது இருக்குது. குறிப்பாக எலுசினியன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நேச்சுரலான ப்ரோட்டீன் இருக்குது. இது உங்கள் பாடியில் ஈஸியாக இன்கார்பரேட் ஆகக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் அமைனோ ஆசிட்ஸ்னு பார்த்தீங்கன்னா ட்ரிப்டோஃபேன், லெசித்தின், மித்தியோனைன் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைனோ ஆசிட்ஸ் இருக்குது. இதில் ட்ரிப்டோஃபேன் வந்து உங்களுக்கு ஒரு பாடி ரிலாக்ஸண்ட்டாகவும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்கள் அப்பிடைட்டை கண்ட்ரோல்டாக வச்சுக்கிறது மூலயமா வெயிட் லாஸ் இருக்கக்கூடியவங்களுக்கு இது ஒரு பெஸ்ட் ஃபுட்டாக இருக்குது. அண்ட் இந்த லெசித்தின் அண்ட் மித்தியோனைன் சொல்லக்கூடியது வந்து உங்கள் பிளட் கொலஸ்ட்ரால் லெவல்ஸை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கும் ஒரு சிறந்த இடம் வகிக்குது. அண்ட் இது வந்து ஒரு ஆன்டி டயபெட்டிக் ஃபுட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இதில் இருக்கக்கூடிய ஃபைபர் கண்டென்ட்னால அந்த அடிக்கடி பசி எடுக்கிற தன்மை எடுக்காமல் ஒரு ஃபில்லிங்னஸ் கொடுக்குறது. அது மட்டும் இல்லாமல் உங்கள் பிளட் சுகர் லெவல்ஸையும் மெயின்டைன் பண்ணுது. இன்னொன்று, இதில் இருக்கக்கூடிய விட்டமின் கே அண்ட் கால்சியம்னால உங்களுடைய போன் டெவலப்மெண்ட்டுக்கு ஒரு பெஸ்ட்டாக அமையுது. தாய்ப்பால் கொடுக்கக்கூடிய தாய்மார்கள், அதாவது கர்ப்பிணி பெண்கள், இவங்க எல்லாமே வந்து ராகியை ஒரு பெஸ்ட்டான ஃபுட்டாக எடுத்துக்கலாம். ஏன்னா இதில் இருக்கக்கூடிய எக்கச்சக்கமான கால்சியம் மற்றும் விட்டமின்ஸ் அவங்களுக்கு வந்து தேவையான நியூட்ரிஷனல் நீடை வந்து பூர்த்தி செய்யுது. அண்ட் இன்னொன்று, அனிமிக் பேஷண்ட்ஸ் இதை கண்டிப்பாக ரெகுலராக அவங்க டயட்டில் எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா அந்த அனிமியா கூட கியூர் ஆகிறதுக்கு ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது. குறிப்பாக இதில் இருக்கக்கூடிய அந்த அயன் கண்டென்ட் அண்ட் ஃபோலிக் ஆசிட்லாம் அதில் நிறைஞ்சிருக்கு. அண்ட் இதை நீங்கள் வந்து ஸ்ப்ரவுட்டிங் பண்ணி, அதாவது முளைக்கட்டி யூஸ் பண்ணும் போது விட்டமின் சியோட கண்டென்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுனால அயன் அண்ட் விட்டமின் சி சேரும் போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த இரும்பு சத்து வந்து உங்கள் உடம்புல ஈஸியாக அப்சர்வ் ஆகி ஹீமோக்ளோபின் லெவல்ஸை மெயின்டைன் பண்ண ஹெல்ப் பண்ணுது. இன்னொன்று, லாக்டோஸ் இன்டாலரன்ஸ்னு சொல்லுவோம், அதாவது பால் குடித்தா சில பேருக்கு ஒத்துக்காது, டயரியா அந்த மாதிரி சில சைட் எஃபெக்ட்ஸ் கொடுக்கும். அது அப்படி இருக்கவங்களுக்கு வந்து ஒரு பாலுக்கு இணையான சத்துக்கள் வந்து இந்த ராகின்னு சொல்லக்கூடிய இந்த ஃபிங்கர் மில்லட்டில் அடங்கியிருக்கிறதுனால நீங்கள் தாராளமாக ஃபிங்கர் இந்த ராகியை வந்து உங்கள் உணவுகளில் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. அண்ட் இன்னொன்று, க்ளூட்டன் ஃப்ரீயும் கூட. சில பேருக்கு சீலியாக் டிசீஸ், அதாவது இரிட்டபிள் பவல் சின்ட்ரோம், இந்த குடல் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படும், அப்படிப்பட்டவங்களுக்கும் இந்த ராகி அவங்க உணவில் எடுத்துக்கிட்டாங்கன்னா அந்த மாதிரி ஐபிஎஸ் ப்ராப்ளம்லேருந்தும் அவங்க ரிலீவ் ஆகலாம். எஸ் ஃப்ரெண்ட்ஸ், இந்த நியூட்ரிஷனல் டிப்ஸோட இந்த ரெசிபியும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.